ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் கல்வி மலர். இந்த விட நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் 10, 11, 12 வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு மார்ச் 2025 எந்த தேதியில் நடத்தப்படும் என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்புமிகு எஸ் பொய்யாமொழி அவர்கள் டைம் டேபிள் வந்து பார்த்திங்கன்னா வெளியிட போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் மார்ச் 2nd வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் எக்ஸாமினேஷன் வந்து 11th 12th 10th வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 1st வீக் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. மூணு விதமான டைம் டேபிள் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த அக்டோபர் 14ஆம் தேதி அந்த மூணு டைம் டேபிளில் ஒரு டைம் டேபிள் அன்பில்மிகு எஸ் பொய்யாமொழி அவர்கள் வந்து ஃபைனலைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டைம் டேபிளில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அக்டோபர் 14ஆம் தேதி ரிலீஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அமைச்சர் வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. சன் நியூஸ்லேயுமே அப்டேட் வந்திருக்கு, நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதன் அடிப்படையில் நமக்கு ஊடகத்தலங்களில் கிடைச்ச அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். சரிங்களா, 10, 11, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு அட்டவணை 14ஆம் தேதி வெளியீடு. தமிழகத்தில் நடப்பு கல்வியாண்டு அதாவது 2025 மார்ச் 2025க்கான 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு அட்டவணை நாளை மறுநாள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கோவை மாவட்டத்திலிருந்தே வெளியிட போகிறாரு. நடப்பு கல்வியாண்டுக்கான பொதுத் தேர்வு அட்டவணை நாளை மறுநாள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்புமிகு எஸ் பொய்யாமொழி அவர்கள் நவம்பர் 14ஆம் தேதி வெளியிடுறாங்க. ஸோ அட்டவணை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பள்ளி மாணவர்களுக்கு விடுமுறை கிடைக்கும் வகையில் தான் நாங்கள் டைம் டேபிள் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அமைச்சர் சொல்லியிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் இப்போ சன் நியூஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நியூஸ் வந்து அப்டேட் ஆகிருக்கு. ஸோ அந்த வீடியோ காட்டுறேன். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த அப்டேட்டு. சரிங்களா, சன் நியூஸில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பிரேக்கிங் நியூஸில் போயிட்டுருக்கு. 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு அட்டவணை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்புமிகு எஸ் பொய்யாமொழி அவர்கள் கோவை மாவட்டத்தில் நாளை வந்து பார்த்திங்கன்னா வெளியிடுறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிகாரப்பூர்வமான தகவல் வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு. ஸோ இதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நடப்பு கல்வியாண்டில் பொதுத் தேர்வு எழுதக்கூடிய 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு அட்டவணை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் நாளை வந்து பார்த்திங்கன்னா 38 மாவட்ட முதன்மை கல்வியாளர் முன்னில் தேர்வுக்கால அட்டவணை வந்து பார்த்திங்கன்னா வெளியிடுறாங்க. ஸோ ரொம்ப நாளாக பப்ளிக் எக்ஸாமினேஷன் டைம் டேபிள் எப்போ தான் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி பள்ளி மாணவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். தற்போது வந்து பார்த்திங்கன்னா நடப்பு கல்வியாண்டுக்கான பொதுத் தேர்வு அட்டவணையை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்புமிகு எஸ் பொய்யாமொழி அவர்கள் வர அக்டோபர் 14ஆம் தேதி வந்து தேர்வுக்கால அட்டவணை வந்து வெளியிடுறாங்க. சரிங்களா, இது அஃபிஷியல் நியூஸு, நீங்கள் போய் சன் நியூஸில் வந்து செக் பண்ணி பாருங்கள், தந்தியில் செக் பண்ணி பாருங்கள், புதிய தலைமுறையில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அஃபிஷியல் நியூஸ் வந்துருச்சு. இதுக்கு மேலே நம்ம பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்னு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ தொடர்ந்து அப்டேட் பண்ணுவேன். ஸோ அந்த அப்டேட்டில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகிறதுக்கு மாணவன் கல்விமலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கக்கூடிய பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் வச்சுக்கோங்க. ஸோ உடனுக்குடன் அப்டேட்லாம் தெரியறதுக்கு மறக்காத நம்முடைய வாட்ஸ்அப் குரூப் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ இதான் அப்டேட்டு. தேங்க்யூ.